விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலட்சியத்தால் அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்தேறி கொண்டிருக்கிறது. கால்பந்து வீராங்கனையின் காலை அகற்றி அவரது கனவை அடியோடு புதைத்த பெருமை விடியா திமுகவையே சேரும். அதுமட்டுமின்றி ஸ்தளி பிரச்சினைக்கு வெறிநாய்க்கடி ஊசி போட்டது, பச்சிலம் குழந்தையின் கையை அகற்றி உயிரிழப்பை ஏற்படுத்தியது என விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறை நிகழ்த்திய அவலங்கள் ஒன்றோ இரண்டோ அல்ல. அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உலக நாடுகளே வியக்கும் அளவிற்கு ஒரு சிகிச்சையை கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் காய்ச்சலுக்கான வார்டுகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் சிலர் டிஸ்சார்ஜ் ஆகி தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் தரையை துடைக்க பயன்படுத்தும் மாஃப் குச்சியை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றும் அவலமும் நடந்துள்ளது. இதுதான் திராவிட மாடலின் நவீன மாடல் மருத்துவ உபகரணங்களோ என பொதுமக்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாததால் டீக்கடை பேப்பர் கப் மூலம் மாணவனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கிய அவலமும் அரங்கேறியது. அரசு பள்ளி மாணவன் ஒருவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூச்சுக்குழல் வழியாக மருந்தினை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆனால் மருந்தை செலுத்துவதற்கான மருத்துவ உபகரண கருவி இல்லாததால் அருகில் உள்ள டீ கடையில் பிளாஸ்டிக் கப்பை வாங்கி வந்து அதன் உதவியுடன் மாணவனுக்கு மருந்தினை செலுத்தினர். இதற்கு மேல் சென்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணை அலைக்கழித்ததோடு அரசு மருத்துவமனையை காய்கறி கடைகளுடன் ஒப்பிட்டு ஏளனமாக பேசிய மருத்துவரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம்பூர் சுண்ணாம்புக்காலை பகுதியைச் சேர்ந்த மோகரம் வயிற்றுவலி காரணமாக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த மருத்துவர் கார்த்திகேயன் முகரத்திற்கு நீண்ட நேரமாக சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்துள்ளார். வலியில் துடித்துக் கொண்டிருந்த முகரத்தின் உறவினர்கள் மருத்துவர் கார்த்திகேயனிடம் இது தொடர்பாக கேள்வி கேட்டபோது, அரசு மருத்துவமனை என்றால் இப்படித்தான், எதையாவது ஒரு ஊசியை குத்தி இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என அலட்சியமாக பேசியுள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் அரசு மருத்துவமனையை காய்கறி கடைகளுடன் ஒப்பிட்டு ஏளனமாக பேசிய மருத்துவரின் செயல் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தாங்க முடியலன்னு சார் சொல்றேன்னாக்கா, இந்த கடலை காய்கறி சரியில்லைன்னா பக்கத்து கடலை போய் காய்கறி வாங்கணும், இந்த கடலே பார்க்க கூடாது காய்கறி பார்க்க வாங்குறதுக்கு. அது பபுலகம் மண்டுக்குன்னு ஒரு டாக்டர் மாதிரியே பேசல அவரு. சரி நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன், அடகம்பாறைக்கு போங்க. வயிறு வலி வேதிக்கு அடகம்பாறைக்கு போறதுக்கு டாக்டர் இங்க என்னதுக்கு, இங்க நம்ம அடகம்பாறைக்கு போறதுக்கு இங்க என்னதுக்கு டாக்டர்? அப்போ சம்பளம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க, அவருக்கு இடம் சொல்லுங்க, வேலையில இருந்து அவரே. நான் எலும்பு டாக்டரு, நான் வயிறு வலிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு கேட்கிறாரு அவரு. எலும்பு டாக்டர் எதுக்கு நைட் டியூட்டி வந்தேங்க? அப்போ எலும்பு கை கால் உடஞ்சி வந்தால் தான் பார்ப்பேங்க. அப்போ மற்ற எது வகையாக இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க. நீங்கள் யாரை குடும்ப மாதிரியே குடும்பா, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். என் டாக்டர் மாதிரியே பேசல அவரு, ஒரு ரெவுடி மாதிரி அப்படியே பேசினார். என்கிட்ட வீடியோவும் இருக்கு, காமிக்கிறோம் பாருங்க. உண்மையா? சரி எடுங்க. நீங்க டாக்டர் தானே? வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு எது கேட்கணும்? உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு வந்து நான் கூப்பிட்டா சார். அப்படி நம்ம கூப்பிடுறோம் சார், உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. காய் விக்கிற இந்த கடையில காய் வேற சரியில்லைன்னா வேற கடைக்கு போய் காய் வாங்கன்றாரு. இதே போன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரத்தமும் சதையும் படிந்த கத்தரி மற்றும் கத்தியை சிறுவன் ஒருவன் வெறும் கைகளால் கழுவும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சோட்டையன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பவுல்ராஜ் சர்க்கரை நோய் காரணமாக காலில் அடிபட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இரத்தமும் சதையும் படிந்த கத்தரிக்கோல் மற்றும் கத்தியை அவரது 10 வயது மகனை கழுவ வைத்து வேடிக்கை பார்த்தனர் மருத்துவ ஊழியர்கள்.
இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்கிற மாதிரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அரங்கேற்றிய சம்பவம் தான் கொடுமையிலும் கொடுமை. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மசூத் சௌமியா தம்பதிக்கு பிறந்து உயிரிழந்த குழந்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை பிணவறையில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த குழந்தையின் உடல் பெற்றோரிடம் முறையாக ஒப்படைக்கப்படாமல் அட்டை பெட்டியில் வைத்து ஒப்படைக்கப்பட்டது. இந்த செயல் விடிய ஆட்சியில் அரங்கேறிய மனித தன்மையற்ற செயலின் உச்சமென அனைவரும் கருத்து தெரிவித்தனர். இப்படி ஒருபுறம் அவலங்கள் அரங்கேறி கொண்டிருக்க பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினோ அரசு மருத்துவமனையின் தரம் தங்கள் ஆட்சியில் உயர்ந்துள்ளதாக மார்தட்டிக் கொள்வதை மட்டும் நிறுத்திய பாடில்லை. மக்கள் வரிப்பணத்தை சரியாக பயன்படுத்தாமல் கருணாநிதி சிலை, பேனா சின்னம், ஃபார்முலா கார் ரேஸ் போன்ற தேவையற்றவைகளுக்கு நிதி ஒதுக்கினால் இதுபோன்ற அவலங்கள் தான் அரங்கேறும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக புஷ்பவேல்.